அப்படி இருக்கன்னு நாட்டுல மேஜரி எங்கடல்ல மேஜரி அது சரி அது சரி எல்லாமே சந்தோஷமாவே நடக்குது என்னன்ன நல்ல சந்தோஷம் நீ இப்ப உங்களுக்கு கடை சந்தோஷம் தானே இனி ஏதோ வெட்டியோட கால் எடுத்து வைக்க வாழ்த்துக்கள் உதவிகளை செய்வதற்கு சலான் வங்கி முன்னிற்கிறது ஓகே மேலதிகமான விவரங்களுக்கு வந்து அருகில் இருக்கிற சலான் வங்கி கிடைக்கு போய் தொடர்பு கொடுங்க அப்படி இல்லைன்னா 200 288 88க்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க ரைட் முடிவுக்கு கொண்டு வந்தார் நீதிபதி அமல் ராஜ் விளக்கு குற்றப்பகிர்வு தாக்கல் செய்தார் சட்டமாதிபர் செய்தி என்ன சஹ்ரானுடைய மனைவி மீது அந்த விளக்கம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளோட போய் கொண்டிருக்கேன் இலங்கையில் ஒமிக்ரான் வைரஸ் அடையாளம் காணப்படவில்லை வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களின் உடற்கூறு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன என்கிறார் சந்திமா ஜீவந்திரா என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் புதுசு புதுசான பேரெல்லாம் என்ன செய்யறதோ தெரியாது என்ன செய்ய போறமோ தெரியல அதுதான் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வந்தவர்களால் சமையல் அறையை கூட காக்க முடியவில்லை சபையில் விஜித ஹேரத் வந்து குற்றச்சாட்டு எப்படி டைமிங் தானே பட்டத்துக்கு வசனம் எழுதுறவங்களாம் பார்லிமெண்ட்ல இருக்காங்க விஜய் அஜித் சூர்யாவோட படங்களுக்கு ஆக்களை விட்டா அவ்வளவு மாசான டயலாக் கிடைக்கும் கடைசியில அஜித் படம் அவர்ற படம் யாரு பாலையாட படம் மாதிரி ஆகிரும் ஆளும் கூட்டணியில் இருக்கின்ற 11 கட்சிகளும் இனி வெளியேறலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்து அழைப்பாம் என்ன ரைட்
ஊடகவியலாளர்களுக்கான அரச காப்புறுதி திட்டம் வழங்கும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை அலரி மாளிகையில் நடைபெற்றிருக்கிறது. நிகழ்வில் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ ஊடகவியலாளர் ஒருவருக்கான காப்புறுதி திட்டத்திற்குரிய பத்திரத்தை வந்து வழங்கி வச்சிருக்கிறார். போட்டோட போடுறீங்களா? நான் உரிமை பார்த்திருக்கிற ஊடகவியலாளர். நாட்டின் உரிமத்தை காப்பாற்ற பல சக்திகள் கைப்பற்ற பல சக்திகள் சூட்சமமாக முயற்சி கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு பிரதமர் மகிந்த வந்து சொல்லியிருக்கிறார். ஒரே விமானத்தில் அபுதாபி செல்லும் கோட்டா ரணில் சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். எப்படி? இது மட்டுமில்லாமல் சபையின் முதலீட்டு சபையின் தலைவர் உள்ளிட்ட சிலர் ராஜினாமா என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். நாட்டில் இடம்பெறும் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான அரச கட்டமைப்பான இலங்கை முதலீட்டு சபையின் உயர்மட்ட அதிகாரிகள் உள்ளடங்கலாக சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் தங்களுடைய பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். வெளியாக இருக்கிற வீரகேசரி பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிற நேரத்தில் சலாம் வங்கி என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். சலாம் வங்கி இந்த பண்டிகை காலத்துல மட்டுமில்லாம உங்களுக்கு எல்லா காலத்திலையும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலனை பெற்று தருகிற வங்கியாக இருக்கியா? கையில பணம் இல்லன்னு சொல்லி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நண்பனாக சலாம் வங்கி உங்களோட இணைந்திருக்கிறது. எனவே இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்து தருகின்ற சலாம் வங்கியை நீங்க நாடணும், மேலதிகமான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லி சொன்னால் அருகில் இருக்கின்ற சலாம் வங்கி கிளைக்கு போங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய மொபைலை எடுத்து 288 வந்து தட்டுறீங்க என்று சொல்லி சொன்னா எல்லாம் டக்கு டக்குன்னு வந்து சேரும். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி என்ன? வெடிப்புகளின் பின்னணியில் ரகசிய திட்டமா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு விளையாடி அரசை பெற்றவர்களுக்கு சிலிண்டர்களை வெடிக்க வைப்பது பெரிய விடயம் அல்ல. ஹரி நம்பி நம்பி என்ன புதுசா மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? என்ன தெரியல, காலகாலமா நல்ல மாற்றம் தானே செஞ்சு நீங்க. அப்படியெல்லாம் இருந்து மக்களை குழப்புறதே உங்களோட வாழ்க்கையா போச்சு. அதான் நீங்க ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது மக்கள் உசுர்லையா? அதான் எங்களுக்கு விளங்க இல்லடா. நுழைவதை தடுக்க முடியாத பேராசிரியர் நீலிகா மாணவிக்கு வந்து சொல்லி இருக்கிறார், ஒமிக்ரான் வந்து எங்கட நாட்டுக்குள்ள வரதை யாராலையும் தடுக்க இயலாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். இரு குற்றச்சாட்டுகளில் இருந்து மசாத் சாலை விடுதலை என்று சொல்லி ஒரு செய்தியும், ஒமிக்ரான் நுழைந்தாலும் நாடு மூடப்படாது சுகாதார அமைச்சின் செயலாளர் சொல்லி இருக்கிறாராம். ஒமிக்ரான் நுழைந்ததா ஓரிரு நாட்களில் தெரியும், இதுவரை நுழையவில்லை என்கிறார் கலாநிதி சந்தி மஜி வந்துற. குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 20 ரூபாய் கோருகிறது தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். 12.5 கிலோ சிலிண்டரில் 9.5 கிலோ வாயுவே உள்ளது. சமையல் அறையிலேயே பாதுகாப்பு இல்லாத நிலையில் தேசிய பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கார். இலங்கைக்கு வரும் அனைவருக்கும் சோதனை, இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வந்து சொல்லி இருக்கிறான். ஹமாந்தோட்டை துறைமுகத்திற்கு சீனாவுக்கு நான் துறைமுகத்தை சீனாவுக்கு நான் விற்கவில்லை என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார். தீவப்பகுதி திட்டங்களை இடைநிறுத்தியது சீனா என்று சொல்லி ஒரு செய்தியும், எரிவாயு வெடிப்புகள் ஏன் ஆய்வு அறைக்கு என்ன கூறுகிறது என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. ஈழத் தமிழர்கள் நாடு திரும்ப தடையாக இருப்பது யார் கேள்வி எழுப்புகிறார் வன்னி மாவட்ட எம்பி சார்ல்ஸ் என்று சொல்லி ஒரு செய்தி இருக்குது. யாழில் கரையொதுங்கும் சடலங்கள், யார் இவர்கள் மர்மம் நீடிக்கிறது? ஒரே வாரத்துக்குள் நேற்று 5வது சடலம் ஒதுங்கி இருக்காம கடல்ல இருந்து வந்து வந்து கரையில ஒதுங்குதாமன்னு இது யாரோ முல்லைத்தீவில் புதையல் வேட்டை, புதுக்குடியிருப்பில் புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கத்தை தேடி நடவடிக்கை. நேற்று செய்தி பார்த்தோம்னு அதுல வந்து அந்த
இணைப்பு செயலாளர்கள் அமைச்சர்மாரோட இணைப்பு செயலாளர்கள் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். படுகொலையின் 32வது ஆண்டு நினைவேந்தல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். இதுவும் முல்லைத்தீவு உதயமலை பகுதியில் 1984 ஆண்டு படையால் 32 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அவர்களுடைய சொந்த உறவுகள் வந்து நினைவு கொடுத்திருக்கணும். புகைப்படத்தோடு வந்திருக்குது. முதலாட்டு சபை பணிப்பாளர்கள் ராஜினாமா என்று சொல்லி ஒரு செய்தியும் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி விடுதலை அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீங்கின முறையிட்ட எம்பிக்களுக்கு நீதிமன்றம் அழைப்பானே கேஎஸ்ஆர் போட்டுச்சினமா வாங்கடா ராஜாக்கள் என்று கூப்பிட்டு வாங்க. இனி இந்த போட்டோ பாருங்க. ஈடுபடும் படம் ஒன்று இப்போது வந்து இணையதளங்களில் வேகமாக வைரல் ஆகி வருகிறதாம். வடக்கு மின்திட்டங்களை இடைநிறுத்திய சீனா என்று சொல்லி ஒரு செய்தியும் இலங்கையில் வங்கிகள் டாலருக்கு 210 வழங்கினாலும் முண்டிகளில் 250 வெளிநாட்டில் இருந்தும் நாட்டுக்கு பணம் அனுப்புவோர் வந்து தகவல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். முறையற்ற வழிகளில் பணம் அனுப்புவோரின் வங்கி கணக்குகளை இடைநிறுத்த நடவடிக்கை மத்திய வங்கியின் ஆளுநர் வந்து தெரிவிப்பாமண்ட. சிலிண்டர் வெடிப்புகளின் பின்னால் அரசின் கையா சந்தேகம் சபையில் சந்தேகம் வெளியிட்டார் ஹாரின். சஹரானின் மனைவிக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் என்று சொல்லி ஒரு செய்தியும் சம்பிக்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வாசிப்பு விசாரணையை தொடர மன்ற முடிவாம். இவ்வளவு செய்திகள் தான் என்ன வழியாக இருக்கிற தமிழன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. சலாம் வங்கி என்ற மங்களுக்கு நிகழ்ச்சிக்கான சொரணை வழங்கி இணைந்திருக்கிறார்கள். சலாம் தங்க கடன் நடக்கச்சேவை மூலமாக உங்களுக்கு 87,000 என்கின்ற கூடிய பணத்தொகை வந்து வழங்கப்படுகிறது. குறைவான வட்டி வீதம் வந்து அறவிடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சுயதொழிலுக்கு மூலதனம் செலான் வங்கியிடமிருந்து கிடைக்கிறது. மேலதிகமான விஷயங்களுக்கு 288 அப்படி இல்லைண்டா அருகில் இருக்கின்ற செலான் வங்கி கிளைக்கு வந்து போங்க. செய்தி கஷ்டமா இருக்கு எனக்கு, நான் போயிட்டு வரேன். நன்றி வணக்கம். செலான் வங்கியில் தங்க கடன் சேவை கூடாக தங்க நகைகளுக்கு அதிகூடிய முற்பணமாக 87,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. செயற்படுத்தும் கட்டணங்கள் அறவிடப்படுவதில்லை. மேலதிக தகவல்களுக்கு அருகில் உள்ள செலான் வங்கி கிளையை நாடுங்கள் அல்லது 0111 288 88 அழையுங்கள்.